அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பாருங்கள், செப்டம்பர் 27. இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே வந்து ட்ரேடிங் போய்கிட்டிருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு கால்ஸ் வந்து லைவாகவே வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீயஸ் டே க்ளோசிங் அப்போ நமக்கு ஒரு செல் கால் வந்தபடி ஃபினிஷிங் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவ் ஓப்பனிங் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அப்பர் சைட் பிரேக் அவுட்டாக இருக்குது, அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு பாருங்கள், அந்த பிரேக் அவுட்டும் நடந்து ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கால்ன்றனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன், மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன். இதில் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் டார்கெட், இது வந்து ஒரு 97 பாயிண்ட் கிட்டக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி மூவ் பண்ணுது, எந்த அளவுக்கு மார்க்கெட்டால் பிரேக் அவுட் பண்ண முடியுது அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் எவ்ரிடே நமக்கு லைவ் மார்க்கெட்டில் அதுவே கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். ஸோ அந்த கால்ஸை பார்த்து ஜஸ்ட்டு ட்ரேடிங்ஸ், அதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இது நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். நமக்கு ஜென்ரேட்டான பை கால் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்தது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணி ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்ததுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவே டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சார்ட். ஆப்ஷன் சார்ட்டில் நமக்கு ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் தள்ளி தான் பார்த்தீங்க அப்படின்னா பைக்காலே வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. 39,500 கால் ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்குறோம். இதில் நமக்கு 158 பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா 190 வரைக்கும் மூவ்மெண்ட் தந்திருக்கு. டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்லா உங்களால் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி இதை வச்சு உங்களால் ஓன் ட்ரேட்ஸ் பண்ணிக்க முடியும், இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.